Welcome to Nama Vidu Varieties. In the video, la pachapayiru gravy eppadi seiradhen paakaporom. Idu romba taste ah irukum. Chapathi, jeera rice, ghee rice kla superana combination ah irukum. In the gravy seiradho romba easy. Vaanga eppadi seiyalan paakalam. Oru mixer jar la rendu vengayam rough ah chop panni seithukuren. Moonu thakkali seithu oru fine paste ah arachi eduthu vandralam. அரை கப் பச்சை பயிரை கழுவி 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். இல்லை 3-4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடினா 2 டேபிள்ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ட்ரையாக வதக்குனா அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நான் ஊற வச்சிருந்த பச்சை பயிரை நான் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த பயிர் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். வேணும்னா லாஸ்டில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் நான் 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு 1-5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எனக்கு உப்பு பத்தல, அதனால் நான் கொஞ்சோளோ உப்பு சேர்த்துக்கிறேன். சூப்பராக பச்சைப்பயிறு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மேலே கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா இதுக்கு மேலே 1 டேபிள்ஸ்பூன் பட்டரோ கீயோ சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப ரிச்சாக இருக்கும். இதை சப்பாத்தி கூட கீ ரைஸோட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.